அதாவதுங்க அதான் சொல்லுவ பழமுறை, ஊரே ஊரே அமனமா போயில் நம்ம கோமணத்தை கட்டியிருந்தா நம்மளை பார்த்தா வித்தியாசமா தானே பார்ப்பாங்க. நம்ம உணர்வை கவனிக்க கவனிக்க நாம் பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சிருவோம், அந்த சராசரம் எங்கும் விரிஞ்சிருவாப்போ. நம் உடலையே நாம் திரியாக மாற்றி விடுவதனால் இது காயத்ரியாக மாறிடும். இது நிரந்தரமெல்லாம் இல்லை. இந்த உடல்ல எவ்வளோ பெரிய பெயின் வந்தாலும் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் தான் சரியாயிரும். வலியே அந்த குறைபாட்டை சரி செய்ய வேண்டும்ங்கிறக்காகத்தான் வர்றதே சரிங்களா. அந்த வழியே திரும்பவும் அந்த பாகத்தில் அடிபட்டு விடக்கூடாதுங்கிற தற்காப்பு உணர்வுக்காக வரதான். இத்தனை ட்ரில்லியன் உயிரணுக்கள் ஆண்களுக்கு உற்பத்தியாகலாம், உற்பத்தியாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்க வேண்டும். எதுவுமே எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றாங்களா. அந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு ஒரு பெண் மாசத்துக்கு ஒரே ஒரு கருமுட்டையை வெளியிட்டு இருக்கிறதுனால இத்தனாவது வருடத்திற்கு பிறகு கருமுட்டை உற்பத்தி முடிந்து மோனோபாஸ் பீரியட் வந்து அதுக்கப்புறம் வயதான பெண்மணியா மாறிட்டு வராங்க கரெக்டா. அதே மாதிரியே ஒரு ஆண்மகன் இத்தனை பில்லியன் ட்ரில்லியன் உயிரணுக்களை உற்பத்தி செய்வதற்கான தூண்டுதல் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் உற்பத்தி செய்ய 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 வச்சு அப்போ அவனும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது முடிவு நிலை வரும்போது வயதாகி மரணத்தை நெருங்குறது தானே. வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் எப்போதும் போல மன வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப 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 சந்தோஷம். அப்புறம் இன்றைய தினம் வந்து சகோதரர்கள் எனக்கு நிறைய இமெயில் அனுப்பியிருந்தீங்க விநாயகர் சதுர்த்திக்கான வாழ்த்துக்கள் சொல்லி, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து பயிற்சிகள் கிட்டத்தட்ட ஹீலர்ஸ் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துரியம் அப்படிங்கிற நிலையை நம்ம எட்டியிருக்கிறோம். அதாவது திருமூலர் சொன்ன மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு அப்படின்னு சொல்ற அந்த மூன்று மேலை துவாரங்களில் நம் வந்து தவத்தினை இந்த வாரத்தில் நம்ம தொட்டிருக்கிறோம். நாளைய தினம் தீட்சை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால அதை அப்டேட் செய்வதற்காகவும் இன்றைய வீடியோ இருக்கு. பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரிய நாட்களை பல வீடியோக்களுக்கு கீழே போட்டு வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 86வது நாளுக்கான இந்த வீடியோ பல கேள்வி பதில் இருக்குது, அதையும் வேக வேகமாக பார்த்துடலாம். மாத இறுதி அப்படிங்கிறதுனால 31வது நாள். 18 வயதுக்கு கீழ் இருக்கும் சகோதரர்கள் கடந்த நேற்று இன்று எல்லாம் நிறைய பேர் உங்களுடைய ஆதார் ஐடி அதாவது 18 வயசு கீழ் 2004 பிறகு பிறந்த சகோதரர்கள் குழந்தைகள் எல்லாம் எனக்கு மெயில் அனுப்பிட்டு இருக்கீங்க. அனைவரும் பயிற்சிகள் சேர்த்திக்குவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த அப்டேட் கிடைக்காம இருந்தால் தயவு செஞ்சு உங்களுடைய ஒரு வயது மற்றும் உங்கள் புகைப்பட அடையாள அட்டையோடு என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களை மாடர்ன் சிலிபஸி வரை இலவசமாக நான் இணைத்து கொள்கிறேன். அதே மாதிரியே அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கும் சகோதரர்கள் ஆச்சுங்களா, துறவிகளுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிற சகோதரர்கள் அவங்க தன்னுடைய ஃபோட்டோவை மட்டும் தன்னுடைய ஃபோட்டோ அன்னதானம் வழங்கி கொண்டிருப்பதற்கான ஒரு சிறு ஒரு ஒரு ஆதாரத்தையும் இணைத்து எனக்கு இமெயில் பண்ணுங்க. உங்களையும் மாடர்ன் செலிபஸி வரை இலவசமாக நம்ம இணைத்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் வந்து இந்த அன்னதானம் பண்ணுற சகோதரர்கள் எனக்கு ஒரு மெயில் வந்திருந்துச்சு. சகோதரர் 4 மட்டன் பிரியாணி வாங்கி 4 துறவிகளுக்கு கொடுத்து தான் மெயில் அனுப்பினார். இது வந்து அசைவம் வேண்டாம் சரிங்களா. நீங்கள் 1500 கொடுத்து அசைவ உணவை வாங்கி நீங்கள் துறவிகளுக்கு சப்ளை பண்ணுறீங்கன்னா இது அது நீங்கள் உயிர் வதைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து அசுத்தம் தான், புரிஞ்சுதுங்களா. ஒரு உயிரை இன்னொரு உயிரை வதைத்து அதில் அது அது வந்து நம்ம சாப்பிட்றதே நம்மளுக்கு கேடாக இருக்கும்போது அதை மற்றவர்களுக்கு வாங்கி அன்னதானமாக வேறு படிக்கும்போது அது கேடு, புரிஞ்சுதுங்களா. அதையெல்லாம் என்னை எனக்கு மெயில் அனுப்பி ஒரு ஆன்மீக பயிற்சிகளுக்குள்ளாக இணைவதற்கு ஒரு அசைவ விருந்தை போய் எனக்கு அனுப்பாதீங்க. அந்த மாதிரி சில சகோதரர்கள் அனுப்புகிறீங்க, அவர்களிடம் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன், வேண்டாம் சரிங்களா. அப்புறம் வேக வேகமாக கேள்வி பதில்குள்ளே போயிடலாங்க, நிறைய கேள்வி பதில்கள் இருக்குது. வாழ்க வளமுடன் அண்ணா. உங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் அண்ணா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ணி எனக்கு சில சைடு எஃபெக்ட்ஸும் வந்துருச்சு அண்ணா. இதை காது கூட சரியாக கேட்க மாட்டேங்குது. நீங்கள் ஹேரில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் லாஸ் ஆகுது அண்ணா. ப்ளீஸ் அண்ணா என்னுடைய என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க அண்ணா. ப்ளீஸ் சுய இன்பம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சித்த மருந்து சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா அண்ணா? எந்த மாதிரி சித்த மருந்து சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா? வாழ்க வளமுடன். நீங்கள் சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த மருந்து சாப்பிட்டீங்கனாலும் அதில் ஆற்றல் போயிடும்.
புரிஞ்சுதுங்களா? நீங்க ஒரு அணையில் நீரை நிரப்ப வேண்டும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த அணையில ஓட்டை இல்லாமல் இருக்கணும். ஒரு பானை நப்பி ஃபுல் பண்ணி, இப்போ ஒரு ஒரு சிறிய உதாரணம் சொல்றீங்க, ஒரு பானையில 10 பைப் இருக்கு, 10 பைப் இருக்கு ஒரு பானையில. அப்போ உங்கள் 10 பைப்பில் ஒரு ஒரு பைப்பிலிருந்து போகும் நீரானது ஒரு 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 குட்டி குட்டி செடிகளுக்கு நீங்க டியூப் போட்டுட்ருக்கீங்கன்னு வைங்களேன். அப்போ உங்கள் பானை சுய இன்பம்ங்கிற ஓட்டை அடியில், பானைக்கு அடியிலே ஓட்டை இருக்குன்னா நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனீங்கனாலும் அடி ஓட்டை வழியிலேயே போயிடும். அப்போ அந்த பானையில் நீங்க கீழே அடியோட்டையை அடைத்தால் மட்டும்தான் அது பானையில வந்து நீங்க ஊற்றும் உணவு, நீங்க சாப்பிட்ற மருந்து எல்லாம் நிரம்பி 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 அந்தந்த பைப் லைன் வழியாக மற்ற செடிகளுக்கு போகும். இட் மீன்ஸ் அந்தந்த பாகங்கள் வழியாக உங்கள் உடல் வலிமையடைய வேண்டும் என்றால் சுய இன்பம் அப்படிங்கிற டேப்பை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். ஆற்றல் விரயம்ங்கிற டேப்பை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இயல்பாகவே தண்ணீர் கொஞ்சம் நிரம்பும். அப்புறமேல் வந்து அந்த பைப் வழியாக ஆற்றல் போகும்போது ஒரு ஃப்ளாட் லைன் வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் நிரம்பும், இன்னும் கொஞ்சம் ஆற்றல் வந்து போய் உங்கள் உடல் குறைபாடுகளை சரி செய்வது தான் ஃப்ளாட் லைன். அப்போ நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, வீக்காக இருப்பீங்க, வித்தியாசமான ஃபீல்கள் வரும். நம்ம கர்ம வினைக்கு தகுந்தாற் போல் நம்ம உடல் அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து டயர்டாக ஃபீல் ஆகும், வீக்காக ஃபீல் ஆகும், மன எழுச்சிகள் இருக்கும், கோபங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ஃப்ளாட் லைன் தான், கொஞ்ச நாள் தான், எதுவும் நிரந்தரமெல்லாம் இல்லை. இந்த உடல்ல எவ்வளோ பெரிய பெயின் வந்தாலும் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் தான் சரியாயிரும். வலியே அந்த குறைபாட்டை சரி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் வர்றதே, சரிங்களா? அந்த வலியே திரும்பவும் அந்த பாகத்தில் அடிபட்டு விடக்கூடாதுங்கிற தற்காப்பு உணர்வுக்காக வரதான், ஆச்சுங்களா? அதனால நீங்க இந்த முதல் அடிப்படையில் இருக்கிற டேப்பை க்ளோஸ் பண்றோம், சுய இன்பம். அப்புறம் ஏன் வந்து சபரிமலைக்கெல்லாம் 48 நாள் ஒரு தூய விரதத்துல இருந்து போனாத்தான் அது வந்து பலிக்குது, போயிட்டு வர்றவங்களுக்கு பலன் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல? ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, புத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசீலம், 5 சீலங்கள்ல பிரம்மச்சரியத்தை முக்கியத்துவமா ஏன் வச்சாங்க? ஏன் உலகம் பூரா, ஏன் கிறிஸ்துவ சமயத்துல கூட பாதிரியார்கள் சன்னியாசி ஏன் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா இதுலதான் எல்லாமே இருக்கு, பிரம்மச்சரியத்துல, ஒழுக்கத்துல. ஆனா யோசிச்சு பாருங்க, அடியில் ஓட்டை இருந்தா போயிட்டே இருக்கும். அப்போ தண்ணி வர்ற தண்ணி போயிட்டே இருக்கும். நீங்க போய் 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 அதிக பழக்கமாக இருந்தால் அந்த ஓட்டை பெருசாகி கொண்டே போய் கொண்டிருக்கும், மேலும் மேலும் நம்ம பலவீனம் ஆகிட்டே இருப்போம். அதனால கஷ்டம்தான் ஆரம்பத்துல ஒரு 10 நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். 10 நாள் இல்லைங்க, 48 நாளைக்கும் கஷ்டமாவே இருக்குன்னு வைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா அது செஞ்சுதான் ஆகணும். இப்போ எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம உடலை சரி செய்யணும், மனதை சரி செய்யணும், சுற்றுப்புற சூழல்களை சரி செய்யணும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யணும்ட்டு வெளியில் தீர்வு நோக்கி ஓடுறோமே, நமக்குள்ள இருக்கும் அந்த ஓட்டைகளை எப்போதான் அடைக்கிறது? அப்போதான் சரியாகும். தீய பழக்கங்கள் 1000 இருக்கட்டுங்க, அதில் நம்பர் 1 தீய பழக்கம் இதுதான், ஆற்றல் விரயங்கள் தான். இது அதுவும் மிக உச்சகட்ட ஆற்றல் விரயம்ங்கிறது இந்த சுய இன்ப படுகொலி தான், சரிங்களா? உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு இன்பத்தை கொடுத்து நீங்க பண்ண கூட நாம் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை, உங்க கடமையா மாறிடும், ஆச்சுங்களா? திருமணம் மூச்சாச்சு, அப்புறம் அந்த பெண்ணை நீங்க திருப்தி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சு நீங்க அவங்களுக்கு திருப்தி கொடுக்கும்போது அது ஒரு முழுமை தன்மையா இருக்கும். நீங்க சுய இன்பம்ங்கிற படுகொலையிலேயே கல்யாணத்துக்கு முன்னாடியே பல வருடங்கள் திருமண வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க சுய இன்பத்துல, ஆச்சுங்களா? இது கேடு, இது கேடு, இது கேடு அப்படிங்கிறத ஆழமாக மறுபடி நம்ம எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பதிவு வச்சிருக்கிறோம். ஆகவே பல வீடியோஸ் இருக்கு, எடுத்து பாருங்க, எடுத்து பாருங்க, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பாருங்க. 9வது சீசன் முடிய போகுது, இது இன்னொரு 4 நாள்ல முடிஞ்சிடும், ஆச்சுங்களா? திரும்ப திரும்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியது இல்லை, ஆச்சா? வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம், வாழ்க வளமுடன். நான் செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன், 31 நாள் ஆகுது. இதுக்கு முன்னாடியும் நான் நோஃபேப்ல இருந்திருக்கேன், இருக்கும்போது கோயிலுக்கு மாலை போடும்போது இருந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு ஓரிதல் தாமரை பவுடர், அப்புறம் பூனைக்கள்ளி விதை பவுடர் அண்ட் அஸ்வகந்தா பவுடர், இந்த மூலிகை மில்க் மார்னிங்கில் நைட்டு எடுப்பேன். பிகாஸ் ஸ்பெர்ம்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், தி மீன் டைம் ஸ்பெர்ம்ஸ் நிறையா இருந்தால் நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் இந்த 3 பவுடரும் ஹெர்ப்ஸ் எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னா, ஹெர்பல் பவுடர் தான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன், எல்லாம் ஓகே தான்னா அண்ணா, இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுமா சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே.
இந்த கேள்விகள் சித்த மருந்துகளை சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் சித்த மருந்துகள் இது இதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹேரை சாப்பிடணுங்கிறது இல்லை. ஏன் சொல்கிறேன், வெளிப்படையாக ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதலில் உங்கள் ஏற்கனவே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் உணவு முறைகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. சாதாரண மனநிலையில் சாதாரண உணவுகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதில் கெமிக்கல் கலவாத உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்கிற இந்த மருந்துகள், சித்த மருத்துவ அதெல்லாம் சொல்கிறீங்கள, அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம காட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்தந்த மூலையில் இருக்கிற செடிகள் தான், கீரைகள் தான், கீரைகளைத்தான் மருந்துகள்னு பேர் சொல்லிட்டு அதை அரைச்சி பவுடர் பண்ணி காசாக பண்ணுறாங்க. அது ஓகே, எத்தனையோ கேடுகள் இருக்கும்போது இது நல்ல விஷயம் இருந்துட்டு போகட்டும். ஆனால் அது சாப்பிட்றதுனால தான் நீங்கள் பயங்கரமாக பூஸ்ட் ஆயிடுவீங்கன்னா கிடையாது. நீங்கள் அது சாப்பிட்டாலும் நீங்கள் உடலில் தங்க வச்சுருக்கீங்க இல்லையா, பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருந்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் விந்து சக்தி நிறையா ஊறுது, அப்போ நீங்கள் அதை செலவு பண்ணுறக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே என்ன பலன் இருக்குது? ஒன்றுமே கிடையாது ஆச்சுங்களா. ஒன்று, திருமூலர் வந்து அதாவது வந்து அழியாத சித்தி உண்டாம் விந்து வற்றிலேன்னு சொல்கிறார். புரிஞ்சுதுங்களா? வற்ற அனலை கழுவி மேலேற்றின்னு திருமூலர் சொல்கிறார். ஏன் நீங்கள் இப்போ இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு நிறைய ஊற வச்சிடலாங்கிறீங்க, ஆனால் அவர் ஏன் வற்றணுங்கிறாரு, ஏன் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறாரு, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி ஒரு அளவு தான். புரிஞ்சுதுங்களா? ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிற கேளுங்களேன். விஞ்ஞானம் என்பது சக்தியை தொடர்ந்து செல்வது, மெய்ஞானம் என்பது சிவத்தை தொடர்ந்து செல்வது. ஆச்சுங்களா, புரியுதா? பாருங்க, சிவம் அப்படிங்கிறது வந்து எல்லையற்ற தன்மை, எம்டினஸ், அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் அங்கிருந்து எல்லாமே உற்பத்தியாகி வெளியில் வருது. அப்போ ஆனால் விஞ்ஞான வளர்ச்சிகள்ங்கிறது ஒரு அணுக்கள் இணைந்து அதிலிருந்து உருவாகும் விஷயங்கள்லிருந்து வர்ற உணர்வுகள்லேருந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் விஞ்ஞானமாக பரிணமிச்சு வருது. ஆச்சுங்களா, ஆனால் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து சிவத்தோடு ஆச்சுங்களா மெய்ஞானத்தோடு தொடர்புடையது. அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை அபரிமிதமாக உற்பத்தி செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஒரு இப்போ இருக்கிற விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்களுக்கு இவ்வளோ கருமுட்டை வரணும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானம் பிறக்கும் போதே அந்த பெண்ணுக்கு இவ்வளோதான் கருமுட்டை உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிறது இருக்குதுனால விஞ்ஞானத்தில் சமீபத்தில் சில ஆர்டிகல்ஸ் நான் பார்த்து, அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது கண்ணா, ஆண்களுக்கும் அப்படி இருக்கும். இத்தனை ட்ரில்லியன் உயிரணுக்கள் ஆண்களுக்கு உற்பத்தி ஆகலாம், உற்பத்தியாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்க வேண்டும். எதுவுமே எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு ஒரு பெண் மாதத்துக்கு ஒரே ஒரு கருமுட்டையை வெளியிட்டு இருக்கிறதுனால இத்தனாவது வருடத்திற்கு பிறகு கருமுட்டை உற்பத்தி முடிந்து மோனோபாஸ் பீரியட் வந்து அதுக்கப்புறம் வயதான பெண்மணியாக மாறிட்டு வராங்க, கரெக்டாக? அதே மாதிரியே ஒரு ஆண்மகன் இத்தனை பில்லியன் ட்ரில்லியன் உயிரணுக்களை உற்பத்தி செய்வதற்கான தூண்டுதல் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் உற்பத்தி செய்ய 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 வச்சு, அப்போ அவனும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது முடிவு நிலை வரும்போது வயதாய் மரணத்தை நெருங்கிறது தானே. புரிஞ்சுதுங்களா? ஏன் வந்து இந்த காமத்திற்கு ஊக்கிகளாக செயல்படும் மருந்துகளை உட்கொள்ளும் ஆண்கள் மிக விரைவில் பலவீனர்களாக மாறிடுறாங்க, சரிங்களா? ஒரு 30-32 வயசுக்குள்ளேயே அங்கே ஒன்றும் இல்லாத மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்? ஏன்னா இது போல் வயாக்கரா அது இது போதை வஸ்து எல்லாம் சேர்ந்து அந்த ஊக்கி விட்டு நம்மக்கிட்ட எவ்வளவுதான் இறைவன் ஒரு கணக்கு வச்சுருக்கிறான், அது காலியாகும்போது டப்பா காலியாகும்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு டப்பா நிறைய விதைகள் இருந்ததுன்னா நீங்கள் அதை தூவி நீங்கள் செடிகளை வளர்த்தலாம். அந்த விதைகளை நீங்கள் வேகமாக இறைக்கிறதுக்கு துடிக்கிறீங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்டா, முருங்கத்தலை சாப்பிட்டா, அப்படி சாப்பிட்டா, இப்படி சாப்பிட்டா, ஊறி என்ன பண்ணுவீங்க, செலவு பண்ணுவீங்க. ஊறுறது சும்மா போகுமா? செலவாகிறதுக்காகத்தான் அது ஊறுது. நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணுங்கிற தேவையாச்சு இருக்கா? நீங்கள் ஊறுறதே இல்லைன்னா அங்கே டிரான்ஸ்மியூட்டேஷனே தேவையில்லைங்கில எல்லாம் உடல்லையே இருக்கும்போது உடலே கல்ப தேகமால மாறிடும். ஆச்சுங்களா, ஊறிட்டு இருக்கிறது ஓவராக போகிறதுனால தானே இப்போ டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறோம் ஆச்சுங்களா. ஏன்னா அவங்க ஏற்கனவே இருக்கிற உணவுகளே அப்படித்தானே, அந்த காலத்தில் இப்படியே மூணு வேளை சாப்பிட்டாங்க, இதுக்கே ஊறி தள்ளிடாதா? அப்போ இதையவே நம்ம டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. அப்போது இதில் நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக ஊற வைக்கிறேன்னா பூராத்தையும் காலி பண்ணுறீங்க, டப்பாவை காலி பண்ணுறீங்க. காலி பண்ணி முடித்தா என்ன ஆகும்?
அங்கே ஒன்றும் இருக்காது. அப்புறம் பிளாஸ்டிக் வாங்கி சொருகிக்க வேண்டியதுதான், பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி. அது நான் வந்து ஒருவேளை பெண்ணாக பிறந்திருக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி ஆயிடுச்சுங்க. அமெரிக்காலெல்லாம் நல்லா பாருங்க, அமெரிக்க ஊடகங்கள், வெளிநாட்டு ஊடகங்களையெல்லாம் கொஞ்சம் ஆங்கில செய்திகளையெல்லாம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, 20 வயசு 25 வயசு ஆனோடனே டப்பா காலி ஆயிரும். சுய இன்பத்தில் மூழ்கி முத்தெடுத்து விரயம் செஞ்சு காலி ஆனோடனே, நான் வந்து ஆணாக பிறக்கலை பெண்ணாக பிறந்திருக்கணும்னு நினச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு பெண்ணாக மாறிக்கிறேன். இப்படியெல்லாம் கேடு நடக்குதுங்க, எத்தனை கேடுகள் நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? மனநிலை திரிவது. அப்புறம் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எங்கே போயிருக்கும்? ரொம்ப மோசமாக போகுது சரிங்களா. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறப்பிற்கு தேவையான சமயங்களில் சில ஊக்க மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்கிறது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் சாதாரண நிலையில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிரம்மச்சரியத்திலையும் ஒழுக்கத்திலையும் நிலைக்கிறது தவிர்த்து எந்த மருந்துகளும் யார் என்ன சொன்னாலும் அது வணிக நோக்கத்துக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உஷாராக இருந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நான் கட்டிய மனைவியிடம் இருந்து உங்களை காத்துக்கோங்க அப்படிங்கிறேன். நீங்கள் மற்ற விஷயங்களுக்குள்ளே போய் சிக்காதீங்க சரியா. வணிக ஊடகங்கள், வணிக எல்லாம் உங்கள் நீங்கள் சிக்கினா போதும், எதில் லாக் ஆவீங்க அப்படின்ட்டு இருக்காங்க உலகம் முழுக்கவே சரியா. உஷாராக இருந்துக்குங்க, நம்மளுடைய இறைவனை நம்ம தானே காப்பாற்றணும். சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், அண்ணா காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய், இதை பற்றி சொல்லுங்கன்னா, மாலை 5 PM இந்த மாதிரி கடுக்காய் சாப்பிடலாமா, நைட் 8 PM இந்த மாதிரியானா? அதாவது விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். நம் முன்னோர்கள் சொன்னது, சித்தர்கள் சொன்னது. இது இப்போ காலையில் ஒரு இஞ்சி டீ குடிச்சு பழகிருக்கீங்களா, நல்லது, தவறு இல்லை. உடம்பு கெடுதல் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சூடு அப்படின்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சி அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் மந்தத்தன்மை எல்லாமே வர்றதுக்கு ஆரம்பிக்கிறது. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு உங்கள் உடலுக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருதுன்னா உங்களுக்கு பிரேக் போடுறதுக்கான பக்குவம் வந்தால் போதும், இஞ்சி நம்ம உணவில் சேர்த்தியே ஆகிறோம். கடும்பகல் சுக்கு, இஞ்சி சுக்கு வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரியே மாலை கடுக்காய் அப்படிங்கிறது, கடுக்காயும் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த துவர்ப்பு சுவையை நம்ம உணவில் சமீப காலங்களில் எடுத்துக்கிறது இல்லை. இந்த ஒரு நாளைக்குங்க 6 சுவை உணவையும் உங்கள் உணவின் பட்டியலில் கொஞ்சமாச்சும் எடுத்துக்க முடிகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்காக எடுத்தே ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு கூட நீங்கள் 20-30 வருஷம் நல்லா வாழ முடியும். வெறும் கஞ்சி, அரிசி கஞ்சி சரியா. அதனால பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதுவுமே ஒரு விஷயம் கிடையாதுங்க. துறவிகள்லாம் இப்படி எல்லாம் குடிச்சு சாப்பிட்டா காட்டுக்குள்ள வாழ்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க பிரம்மச்சரியத்தை புடிச்சிட்டீங்கன்னா உங்கள் உடலே கேட்கும். ஆச்சுங்களா, ஆச்சே. இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி தட்டி டீ போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா போய் போட்டு குடிக்கலாம், நல்லது, நல்லா தான் இருக்கும். அப்போ ஒரு மழை பொழியுது, அந்த சமயத்தில் ஏதாவது சாப்பிடலான் இருக்கும். அப்போ அது போல இனிப்பு சாப்பிடலான் இருக்கும், ஒரு தேன் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து உங்கள் உடல் உங்களிடம் கேட்கும். தாகம் அடிக்குது, தண்ணி குடிக்கிறீங்கள, தாகம் அடிக்குதில்ல, தாகம் அடிக்கும்போது தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி எந்த சுவையை நாக்கு கேட்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் அளவளவாக கொடுக்கலாம். ஆச்சுங்களா, உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல. உணவு கம்மியாக இருக்கும்போது தான் பல வகையான சொல்யூஷன்ஸ் இருக்குது. உடலில் இருக்கும் நோய்களுக்காகட்டும் மனசில் இருக்கும் நோய்களுக்காகட்டும் எல்லாவற்றுக்குமே சொல்யூஷன் உணவு கம்மியாக இருக்கும்போது தான். அபரிமிதமாக சாப்பிட்றதுனால நமக்கு எந்த தீர்வும் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் சொன்ன இந்த முன்னோர்கள் சொன்ன இது நல்ல விஷயங்களே உணவில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இஞ்சி சுக்கு கடுக்காய் இதெல்லாம் யாரும் கண்டுக்கிறவே போகிறதில்லை. இந்த சுவைகள்லாம் உடலுக்கு தேவை, ஆனால் அதை கட்டாயம் வந்து ஒரு திணித்தல் அப்படிங்கிற அளவில் வேண்டியதில்லை. ஆச்சுங்களா, பழக்கப்படுத்தி கொள்ளலாம், நல்ல விஷயங்களை பழக்கப்படுத்தி கொள்ளலாம், அந்த அளவில் வச்சுக்கலாமுங்க. எதுவும் கட்டாயம் இடையே நம்ம அதை எதுவுமே சொல்கிறது இல்லை. இப்போ பாருங்க, நான் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருதுன்னு வைங்க. இறைவன் அப்படி அமைக்கிறான்னா நம்ம போனால் அங்கே இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இல்லையா. நம்ம வாழ்க்கை எப்போ எந்த மாதிரி மாறுன்னே தெரியாது. அப்போது இந்த நேரம் இந்த க்ஷணம் இந்த நாளில் என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் சுவையாக இனிமையாக அன்பாக அனுபவித்து வாழ வேண்டியதான் சரிங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் தன்னை உணர்வது அப்படின்னா ஆன்மாவை உணர்வதா? ஆன்மாவை உணர்வது எப்படி? அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம், நாம் அனைவரும் மாயை போலி, உலகம் நடப்பது ஒரு விளையாட்டு என்று புரிந்து கொண்டோம். இதன் இறுதி என்ன? நான் என்ன ஆவேன்? கடைசியில் எங்கு போய் முடியும்? இந்த பயணத்தில் எல்லா சிற்றின்ப மாயைகளையும் கலைந்து ஆற்றல் பெற்று என்ன நான் செய்ய, என்ன செய்ய? பயிற்சிகள் ஒரு பக்கம்,
என்னுடைய நோக்கம், ஆன்மீக பயணத்தில் என்னமாக இருக்க வேண்டும், நான் எதை நோக்கி பயணிப்பது, ஆற்றல் அதிகம் உள்ளது என்னிடம், அதை எதையும் சாதிக்கவும் முடியும், பெறவும் முடியும் என்ற நிலை இருந்தாலும் அதெல்லாம் நம் ஆற்றலை இழக்க செய்யும் என்பதை நான் அறிவேன். இந்த மௌனம், இந்த பொறுமை, இந்த ஒழுக்கம், இந்த தியாகம் எதற்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை என்ற நிலை வந்தபோதும் நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன், நான் எங்கே இந்த பயணத்தை முடிப்பது, எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று தெரிந்தால்தானே முடிக்க முடியும். புரியாமல் தவிர்க்கிறேன். நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த கேள்வி வந்துங்க ஆன்மீகத்தில் ஆரம்ப இடத்துல கொஞ்சம் உள்ளே போகும்போதே வந்துடும். பலருக்கும் ஆசையே படக்கூடாதுங்கிறாரு. அப்போ இவ்வளவு ஆற்றல் இருக்கு பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம், எங்கே தான் போகிறோம் அப்படின்னா ஆண்டவனை நோக்கி போகிறோம். சரி, எங்கிருந்து வந்தமோ அங்கே போகிறோம். சரிங்களா? இப்போது நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு பார்த்தலாம். ஆனா தன்னை உணர்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆன்மாவை உணர்வது எப்படின்னா, ஒன்று யோசிச்சு பாருங்க. திருமூலர் ஒரு பாடல்ல அழகா சொல்லுவாரு, உயிரானது உடலை விழுங்கும் உணர்வை. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகான வரி பாருங்க. நம்முடைய உயிர் உடலை விழுங்குதுங்களாம். நம்முடைய உயிர் எங்கேயோ மூலாதார சக்கரத்தில் என்ன ஏதோ உயிரணுக்கள்ல அப்படி இருக்கு, மூளையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? அப்படி இல்லை. திருமூலர் சொல்கிறது உயிரானது உடலை விழுங்குதுங்களாம். எப்படி விழுங்குதாமா? உணர்வுங்கிற வழியில். இப்போ கையை நான் இங்கே தொடறேன், எனக்கு ஃபீல் இருக்குல்ல, உணர்வு ஆச்சுங்களா? இப்போது அப்போ அந்த உணர்வு என்ன? அது என்னுடைய உயிர். புரிஞ்சுதுங்களா? உயிரின் ஆழத்தில் செல்லும் போது தான் அங்கே ஆன்மாவே. உடலின் உயிரின் ஆழத்தில் செல்ல செல்ல அந்த சிவநிலை, எம்டினஸ், மனமிழி நிலை, அந்த வெட்ட வெளி நிலை, சுத்த வெளி நிலை, பராபர வெளி நிலை எல்லாமே வருது. ஆனா அதை எங்க போய் உணர்வது? ஆன்மாவை எங்க உணர்றது? கண்ணை மூடி உடம்ப நினைச்சு உடலில் இருக்கும் உணர்வுகளையே கவனித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது காயத்ரி. ஆச்சுங்களா? காயத்ரி மந்திரம்னு சொல்றாங்கல்ல, மந்திரத்தை ஒரு பக்கம் விடுங்க. உண்மையில் காயத்ரி என்றால் காயத்தையே திரியாக்க மாற்றுவது. புரிஞ்சுங்களா? திரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு விளக்கு ஏத்துறீங்க, திரி ஏற்றி வைக்கிறீங்க, அது எதுக்கு ஏத்துறீங்க? இறைவனுக்கு படைக்கிறீங்க. இறைவனுக்கு விளக்கு ஏற்றி வைத்து நமக்கு இந்த உடலையும் இந்த உயிரையும் இந்த பூமியில் நமக்கான பிறவியையும் கொடுத்த அந்த இறைவனுக்கு திரி ஏற்ற வேண்டும். என்ன திரி? நன்றி உணர்வால் நாம் ஏற்றும் அந்த திரி காயத்ரி. அது எந்த மாதிரி காயத்ரி? இந்த உணர்வையே கவனித்து கொண்டே இருக்கும் போதே நம் உணர்வை கவனிக்க கவனிக்க நாம் பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சிருவோம். அண்ட சராசரம் எங்கும் விரிஞ்சுருவாப்போ நம் உடலையே நாம் திரியாக மாற்றி விடுவதனால் இது காயத்ரியாக மாறிடும். சரிங்களா? விஸ்வாமித்திரர் தன் காயத்தை திரியாக மாற்றி தவமாட்டினார். இதுதான் சூட்சமம். அப்புறம் இந்த காயத்ரி தவமாற்றும் போது சாவித்ரி தய தவமும் தேவை. அந்த சாவித்ரி தவம் என்ன அப்படின்னா அது குண்டலினி சக்கரங்களில் ஆற்றும் தவம். அப்போ குண்டலினி சக்கரங்களுக்குள்ளாக ஆகுனா துரிய மனோன்மணியோ இது போல நம்ம சக்கரங்களை, முக்கிய சக்கரங்களை தவமாற்றும் போது இது சாவி, சாவியின் ஓட்டை, சாவி ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள அதுதான் சாவி துளை போல இருக்கும் சக்கரங்களில் வைத்து தவமாற்றுவது சாவித்ரி தவம். அப்போ இந்த திரியை நம்ம கொளுத்தி வச்சு தவமாற்றோம். ஆச்சுங்களா? இப்போ ஆகுனா துரிய தீட்சையெல்லாம் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிது, கிடைச்சாச்சு, உட்காந்து தவமாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதா. அப்போ அந்த திரிக்கு எண்ணெயா இருப்பது என்ன? இப்போ உடலை திரியாக மாற்றி உணர்வுகளில் நம்ம விபாசன தவம் அதெல்லாம் பண்றோம்னு வைங்களேன். பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் விபாசன தவம் எல்லாம் பண்ணும்போது உடலையே திரியாக மாற்றி நாம் தவமாற்றும் போது அந்த திரி உடலில் இருக்கும் உணர்வுகளை கவனித்து கொண்டே இருக்கிறோம். இது காயத்ரி. இந்த திரிக்கு எண்ணெயாக, அந்த தீபத்திற்கு எண்ணெயாக இருப்பது நம்முடைய விந்து சக்தி, நம்முடைய பிரம்மச்சரிய ஆற்றல். இப்போ காயத்ரியில் நிலைத்து தவமாற்ற ஆற்ற 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 என்னாகும்? பிரம்மச்சரி ஆற்றல், நம்முடைய விந்து சக்தி, நம்முடைய உயிர் அணுக்கள் தான் இறைவனுக்கு அர்ப்பணமாயிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரியே சாவித்ரியில் நம் குண்டலினி சக்கரங்கள் ஆக்டிவேஷனாக ஆகி நீங்கள் அங்கே கொண்டு தவமாட்டும் போது சாவித்ரி, இந்த சாவித்ரியில் நம்ம தவமாட்டும் போது என்னாகும்? அதுவும் அதுக்கு வந்து திரியாக இருப்பது, எண்ணெயாக இருப்பது நம்முடைய விந்து சக்தி. இன்னும் கொஞ்சம் சூட்சமாக நான் சொல்கிற பாருங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோடனே ஆண்களுக்கு கொஞ்சம் சீக்ரெட்டான விஷயம் தான், ஆண்களுக்கு விதைப்பையெல்லாம் கெட்டியாயிரும், லூஸாக இருக்கும் இரவு நேரங்களாக, காலையில் கெட்டியாயிரும். இப்போது நீங்கள் காயத்ரியும் சாவித்ரி தவத்தையும் ஆழ்ந்து 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 ஆற்ற ஆற்ற என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா
உங்கள் உயிரணுக்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகி இறைவனுக்கு தீபம் ஏற்றி ஏற்றி ஏற்றி. இப்போ இதில் இன்னொரு ரகசியம் சொல்கிற கேளுங்களே, இதெல்லாம் ரொம்ப ரகசியம், யாரும் எதுலேயும் பேச மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு விளக்கு திரி எரிந்து கொண்டு இருக்கும்போது அதிலிருந்து ஒரு திரி எரியுது ஆச்சுங்களா, அந்த திரிக்கு எண்ணெயாக நம்முடைய விந்து சக்தி இருக்குது, எரியிற தீலுக்குற அந்த நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேலே புகை வருது இல்லைங்களா, அந்த புகை, அந்த புகையை மேலே நீங்கள் ஒரு பிளேட் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த புகை மேலே ஒரு பிளேட் வைக்கிறீங்கன்னா அந்த புகை அதில் போய் படி உள்ள அது வந்து களிம்பு ஆச்சுங்களா, அதுதான் கல்பதேகமாக மாறுறது, புரிஞ்சுதுங்களா. காய கல்பதேகமாக மாறுறதுக்கு என்ன வழின்னு கேட்டால், எப்படி ஒரு பாலை, எப்படி வந்து ஒரு பாலை வந்து காய வச்சு வெண்ணெயாக்கி, காய வச்சு பெறை ஊற்றி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நெய் எடுத்து அந்த நெய்யின் ஆயில் பல வருடங்கள் இருக்கோ, ஆனால் பாலோட ஆயில் எவ்வளோ, ஒரு சில நாள், ஒரு சில மணி நேரங்கள் நெருப்பில் வைக்கலீங்க, அப்போது ஒரு சில மணி நேரங்கள் கூட தாக்கு பிடிக்காத அந்த பால் எப்படி பல வருடங்கள் தாக்கு பிடிக்கும் நெய்யாக மாறுதோ, அதே மாதிரியே விந்து சக்தி அப்போதைக்கு அப்போதே டிரான்ஸ்மிட்டேஷன் ஐம்புலன்கள் வழியாக ஓடிக்கொண்டிருக்கும். இதை நாம் வந்து சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுவதற்கு விந்து ஜெயம் பயிற்சி செய்வதன் மூலமாக அதை டிரான்ஸ்மிட்டேஷன் சாவித்திரியாக நம்ம மாற்றிடுவோம், மேலே கொண்டு வந்துடுவோம், மூளைக்கு கொண்டு வந்துடுவோம், கீழ் நிலை சக்கரங்களில் விடாது மேல் நிலையில் கொண்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம சாவித்ரி தவங்கள் ஆற்ற ஆரம்பிக்கலாம், அடுத்தது காயத்ரி தவங்கள் உணர்வுகளை கவனித்து ஆற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இதிலெல்லாம் ஆழ்ந்து தவமாடுற என்ன ஆகும்னு தெரிஞ்சிங்கன்னா, இதிலிருந்து வர்ற இந்த திரியில் எரியும் அந்த விளக்கொலி அதுதான் தவம், தவம் சாதாரண விஷயம் இல்லை, அதில் இருந்து வர்ற களிம்புகள் தான் அதில் நிலைக்க 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 உங்களுக்கு சளி காய்ச்சலே வராது, சளி காய்ச்சலே வராது. எனக்கு தெரிஞ்ச எனக்கு சளி காய்ச்சல்னு ஒன்று வந்து 5-6 வருஷம் ஆச்சு, அது வராது, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சாதாரண இல்லை, எனக்கே அப்படி இருக்குது ஆச்சுங்களா. ஆனால் பலருக்கும் நான் சொல்கிற கேளுங்க, இந்த மாதிரியாக எந்த ஒரு உங்கள் உடலில் நீங்கள் வந்து இது ரொம்ப பெரிய ப்ராசஸ், இது வந்து குருகுலம் மாதிரி அமைச்சு பலருக்கும் அதில் தவமாற்றி ஒவ்வொரு யோகிகளையும் சித்த யோகிகளாக மாறி 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 நம்ம அந்த பயணத்தில் போடுறது நீண்ட வருடங்களான ப்ராசஸ். ஆனால் சிம்பிளாக சொல்கிறதுன்னு இவ்வளோதான், எங்கே போய் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்முடைய நமக்கு இப்போ ஒரு மாடு இருக்குன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் போகுது இல்லைங்களா, மனிதனாக பிறந்த என்ன ப்ராசஸ், இறைவனை அடைவது தான், இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்து கொள்ளுவது தான். இந்த திரிகளில் காயத்ரியிலையும் சாவித்திரியிலையும் நம்மை எரித்து கொள்ளும் போது எரிக்கிறோம், குண்டலினி தவங்கள் மூலமாக, காயத்ரி உடலில் உணர்வுகள் மூலமாக நம்மை நாம் எரித்து எரித்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யல, நம் பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு 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 நாமே அவனாக மாறிடுவோம் ஆச்சுங்களா, நாமே அவனாக மாறி வெளி உலகத்தில் வேலை இல்லை, இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அப்போ நீங்கள் ஆற்றல் இருக்குது, அவ்வளோ ஆற்றல் இருக்குது, எதை சாதிச்சிடலாம் இதை சாதிச்சிடலாம் அப்படின்னா அது வெளி உலகத்தில் ஓடுறது, அங்கே தேவைங்க இல்லை, அது பெரிய விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கும் ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணலாம், அதை நீங்கள் தீபம் ஏற்றுங்கள், ஒன்று குன்னு ஹீலர்ஸ் மோடில் கலந்து கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலிங்ஸு மற்றும் வந்து விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் கலந்து நீங்கள் மேலே துவாரத்தை ப்ராப்பராக ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு ஆழ்ந்த தவங்களில் சாவித்ரி தவங்களில் நிலைக்கலாம். அடுத்தது காயத்ரி தவங்களாக நம்ம விபாசனா தவம் கிளாசிக் மோட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம், அதிலே நீங்கள் ஆழ்ந்து தவமாற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது போல் நம்மை வந்து இறைவனுக்கு இப்போ உணர்வை நீங்கள் கவனிக்கிறீங்கனாலே நீங்கள் உயிரை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தங்க, ஒரு விஷயமே இல்லை. அதாவது உயிரானது உடலை விழுங்குது, அது என்ன உணர்வு, உணர்வுகளை கவனிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் உள்ள உயிரை தான் கவனிக்கிறீங்க, உயிரை ஆழ்ந்து கவனிக்க கவனிக்க உடலில் இருக்கும் நோய்களே போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இது பற்றி நம்ம நீண்ட நேரம் பேசிகிட்டு இருக்கலாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை, நீங்கள் தவம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க, இன்னும் ஆழ்ந்து போகாமல் இருக்கிறதுனால என்ன எவ்வளோ ஆற்றல் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படி இருக்கும், அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் 1000 வருஷம் தவம் பண்ணவங்களே தவம் பண்ணுறது கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு திரும்ப திரும்ப ஆழ்ந்து தவத்தில் போகிற அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் சில 100 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்தோன்னே என்ன பண்ணுறது இத்தனை ஆற்றலை வச்சுட்டு அப்படியெல்லாம் யோசிக்கல, நீங்கள் தவம் பண்ணுங்க, தவம் பண்ண 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 உடல் வந்து மாற்றம் அடைய 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 நம்ம இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் அவ்வளோதான். இந்த உடலை கொடுத்த எல்லாத்தையும் நமக்காக கொடுத்த அந்த இறைவனுக்கு நம்மை நம்ம அர்ப்பணிச்சுட்டே இருக்கிறோம், இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்தது அன்பான சகோதரர்களை கிட்டத்தட்ட 30 நிமிடத்துக்கிட்ட வந்துட்டு கடைசியாக பார்த்துக்கலாங்க. தியானம் பயிற்சி செய்த உடனே செல்ஃபோனில் கால் வருகிறது, எடுத்தால் தியானத்தின் மூலம் வரும் ஆற்றல் அழிந்து விடுமான்னு இது பற்றி கூறுங்கள். தியான பயிற்சி செய்கிற சமயத்தில் முடிந்தால் செல்ஃபோன் கனெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. முடிந்தால் சரிங்களா, செல்ஃபோன் கனெக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா செல்ஃபோன் பக்கத்துலேயே இருக்காதிங்க. அப்போது தியான பயிற்சி செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் இது போல் டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே போகக்கூடாது. அதுக்கு பதிலாக முத்திரை பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சைலண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஆற்றல் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆற்றலை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது தான் தவமே. நீங்கள் இறைவனுக்கு உங்களை நீங்கள் சரணாகதி அடைய செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆற்றல் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்னு நினைக்காமல் நீங்கள் பார்க்கல தவம் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க வச்சுங்களா. வாழ்க வளமுடன். எண்ணங்களை கவனிக்கும் போது, எண்ணங்கள் கவனித்து கொண்டு இருக்கும் போது ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது, இது நல்லதா? அதே சமயம் தானாக தூக்கம் வருகிறது, இது நல்லதா? வாழ்க வளமுடன். அந்த செயல்பாடு ஆற்றல் விரயமாகுமா? ஏனென்றால் சோர்வாக இருப்பது போல உணர்கிறேன். வாழ்க வளமுடன். எண்ணங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எண்ணத்தின் பின்னால் ஓடுறதை விட்டு போட்டு நீங்கள் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதுதான் முன்னோர்கள் வந்து நம் சித்தர்கள் வந்து பாதம், இறைவனின் பாதம், பாத சுவடுகள், இட் மீன்ஸ் வந்து எந்த எண்ணமும் துவங்குவதற்கு முன்பாக ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா. எந்த எண்ணங்களும் துவங்குவதற்கு முன்பாக இருக்கும் ஒரு இடம், அந்த இடம் இறைநிலை தான், எம்டினஸ் தான். எம்டினஸ்லிருந்து தான் ஒரு எண்ணம் உருவாகுதே. ஆக்சுவலி எம்டினஸ் வந்து இறைநிலை, சுத்தவெளி, சுத்த நிலை, தூய்மையான நிலை. அப்போது அது நமக்கு உள்ளார்ந்த நிலையில் இருக்குது. அது நம் உடல் எனும் கர்ம வினைகளால் பிறந்த இந்த உடலோடு உறவாடும் போது எண்ணங்கள் வந்துடுது. புரிஞ்சுதுங்களா? சுத்த வெளியில் எம்டினஸில் எல்லாம் உள்ள இறைவன் சிவநிலை வந்து நம்முடைய இந்த உடலில் உராயும் போது, ஆச்சுங்களா, இந்த உடலில் உராயும் போது அந்த உராய்வாக எண்ணங்கள் வருகிறது. இப்போ நீங்கள் அந்த எண்ணங்களை கவனிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அது எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா. அப்போது நீங்கள் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் ஆழ்ந்து உள்ளே பார்க்கும்போது அது நம்ம கர்மா தான். அது அதுக்கு ஆற்றல் கொடுக்கறது எல்லாம் உள்ள இறைநிலை தான். அப்போ அந்த இறைவனை நீங்கள் பார்ப்பீங்க அடிக்கடி. எண்ணங்களை கவனிக்கும் போது அந்த எம்டினஸை கவனிக்கிறதுனால எண்ணங்கள் வருவதே ஸ்டன் ஆயிடும், என்னடாது அப்படின்ட்டு. இறைவனையே நீங்கள் நேருக்கு நேராக பார்க்கறதுனால அந்த எம்டினஸ், அந்த நிலையை நீங்கள் அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்கணும். அதனால தான் நீங்கள் எண்ணங்கள் பின்னாடி எண்ணங்கள் வந்து ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உள்ளே போனீங்கனாலே நீங்கள் அங்கே இறைவனையே நீங்கள் கவனிச்சிடலாம், அந்த எம்டினஸ். அப்போது உங்களுக்கு எண்ணங்கள் வர்றதே ஸ்டாப் ஆகும். அது ரொம்ப நல்லது. அதை அடிக்கடி செஞ்சு 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 உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். உங்களை நீங்கள் தூய்மையாயிட்டிருக்கீங்கன்னு அர்த்தம், ஏன்னா இறைநிலையை நேருக்கு நேராக சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். தூக்கம் வருகிறது, இது நல்லதா? இந்த செயல்பாடு ஆற்றல் விரயமாகுமா? ஏனென்றால் சோர்வாக இருப்பது போல் ஒன்று, இது சோர்வில்லைங்க, சோர்வில்லை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உடலை சரி செய்யும் ஒரு வழி. தூக்கம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே உடம்பு ரொம்ப டயர்டாகி மனதின் ஓட்டம் குறைய குறைய, மனதின் அலைச்சுழல் வேகம் குறைய குறைய ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையில் நம்ம தூங்கி தூங்கி பழகி இருப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போது உடல் டயர்டாக இருக்கும், அப்போ தூங்கி தூங்கி பழகி இருப்போம். அந்த பழக்க தோஷத்திற்கு உடலில் குறைபாடுகள் நிறைய இருந்துச்சுன்னா தூக்கம் வரும். என்ன சொல்கிறேங்க, உடலில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா. இப்போ தூக்கம் வந்தால் தூங்குங்க. அப்போ நைட் நேரத்தில் தான் தூங்கணும், பகலில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தூக்கம் வந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எழுந்துக்கோங்க. அப்போ இரவு உறக்கத்தை கெடுக்கும் அளவுக்கு விட்டுறாதீங்க. தூக்கம் வந்தால் உடலில் இன்னும் வந்து குறைபாடுகள் சீராக வேண்டி இருக்குதுன்னு அர்த்தம். தூங்குங்க, தவறில்லை. நீங்கள் வந்து தவ நிலையிலிருந்து தூங்குனீங்க அப்படின்னா அதுவும் தவ நிலையோடே சேர்த்தி. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் ஆழ்ந்து தவமாற்ற கொட்டாயி கொட்டாயி வந்து தூக்கம் வருதுன்னா, நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா, நீங்கள் 1 மணி நேரம் தூங்குறது நைட்டு 8 மணி நேரம் தூங்கினதுக்கு சமம். தவ தூக்கம் வந்து 1 மணி நேரம் தூக்கம், நைட்டு இரவு தூக்கம் 8 மணி நேரம் தூக்கத்துக்கு சமமாயிரும். அந்தளவுக்கு உடல் வந்து ஃபிக்ஸிங் வேலை நடக்கும்ல. அதனால் அதை நீங்கள் குறைய நினைக்க வேண்டாம், அதுவும் நல்லது. சோர்வு ஏன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் வந்து எல்லாம் வல்ல இறையாற்றல் உங்களுக்குள் நிறையிறக்க ஆரம்பிக்கிறதுனால. நீங்கள் எம்டினஸில் போகிறீங்கள, நீங்கள் மனசு எம்டினஸ்க்குள்ளே போகும்போது வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக நுழையும்.
அதுவும் நடக்க ஒரு பக்கம். வான்காந்த ஆற்றலும் உங்களுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கல, என்ன ஆகுங்க? அப்போ வந்து அங்க இருக்கும் உடலில் இருக்கும் ஒரு குறைபாடுகள், சில சில மனதில் இருக்கும் குறைபாடுகள், இதெல்லாம் சீர் செய்யும் வேலைகள் நடக்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன் நடந்து அங்கே டயர்ட்னஸ் இருக்கும்ல, அங்கே வந்து மயக்க மருந்துகள் வேலை செஞ்சுதான் அந்த குறைபாடுகள் சரியாகும். அப்போ அந்த சோர்வுகள் வரும் ஆச்சுங்களா. இதெல்லாம் நல்ல விஷயம்தான், நல்ல சோர்வுகள் தான். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து இதில் செய்ய 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 அந்த சோர்வுகள்லாம் இருக்காது சரிங்களா. ஆரம்பத்தில் தான் அப்படி இருக்கும், வாழ்க வளமுடன். ஆனால் இன்னொரு முறையும் சேலஞ்ச் ஆரம்பிங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ், வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அனைவருமே இந்த சேலஞ்ச் முடிஞ்சு ஸ்டாப் பண்ணோடனே இது நிறையா வரும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, இது முடிப்போம், இதை வெற்றிகரமாக முடிச்சுட்டுங்க. எனக்கு சில சில வேலைகள் உண்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த நூலகம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி, ஹீலர்ஸ் மோட் பயிற்சியை ப்ராப்பராக முடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குங்க, ரிசர்ச் எல்லாமே இருக்குது. அதனால தீபாவளிக்குள்ள அந்த வேலையை கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பயிற்சிகள் ஒருவேளை நம்ம தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சகோதரர்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயே போடுங்க. 9 சீசன் முடித்தாச்சு, திரும்பவும் திரும்பவும் நம்ம பார்ப்போம், உங்ககிட்டயே விட்டுறேன். வாழ்க வளமுடன். ஆனால் இந்த மாதிரி பயிற்சி செய்து வருகிறேன், வீட்டில் என்னை மென்டல் பைத்தியம் என்று சொல்கிறார்கள், என்ன செய்யலாம்? என்னுடைய அக்கா சைக்ராட்டிக் போகலாம்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் தனியாக இருக்கிறியே, நீ வேற மாதிரி இருக்கிற என்று சொல்கிறார்கள் அண்ணா, நல்வாரத்தை கூறுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க நான் அதை சொல்லுவேன் பலமுறை, ஊரே ஊரே அமனமாக போகையில் நம்ம கோமணத்தை கட்டியிருந்தா நம்மளை பார்த்தா வித்தியாசமாக தானே பார்ப்பாங்க. அதனால பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க, வீட்டில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க, பழகிடுவாங்க அவங்க, போக போக பழகிடுவாங்க சரியா. அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் போய் பயிற்சி செய்யணும்னு இருக்கா? நீங்கள் காலையில் 3 மணிக்கு எல்லோரும் தூங்குற நேரத்தில் எழுந்திரிச்சு பயிற்சி செய்யலாம், எல்லாருக்கும் முன்னாடி உறங்க போகலாம். ஸோ அதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லைங்களா? பரவாயில்ல, நம்ம பிறவியின் நோக்கத்தை நம்ம தான் நிறைவு செய்யணும். சுற்றி இருக்கிறவங்களாம் கூட எத்தனை நாள் இருப்பாங்க? இன்னும் 2 வருஷம் போனால் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிரும், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அம்மா அப்பா அவங்கவுங்க, உங்களோட லைஃப் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்கள் இது பிரம்மச்சரியத்தில் ஆழ்ந்து போக போக உங்களுடைய லைஃப் வேகமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் கேச்சரி முத்திரை செய்யும் போது பற்கள் அனைத்தும் கரை மாறி படுகிறது, அதற்கு என்ன செய்யலாம்? ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் வந்து ப்ராசஸில் வந்து நீங்கள் கேச்சரி முத்திரையெல்லாம் செய்கிறீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். காய்ச்சல் இருக்கு, என்ன பயிற்சி செய்யலாம்? காய்ச்சல் இருக்கு அப்படின்னா உணவை குறைத்து கொண்டு வெறும் கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு அமைதியாக ரெஸ்ட் எடுங்க, தானாக சரியாயிரும். ஏன்னா காய்ச்சல் என்பது நோய் கிடையாது, காய்ச்சல்ங்கிறது உடலில் இருக்கும் கிருமிகளை அழிப்பதற்காக ஏற்படும் உடல் உஷ்ண அதிகரிப்பு சரிங்களா. அதனால நீங்கள் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து கொஞ்சம் ஓய்வெடுத்தீங்கன்னா உடலில் இருக்கும் பல குறைபாடுகளை சரி செஞ்சுட்டு வந்துடும் காய்ச்சல். ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் கெமிக்கல் மருந்துகளை எல்லாம் உள்ள செலுத்திட்டீங்கன்னா அது சரியாகிறதுக்கு பதிலாக அது வேறு வேறு புது புதிய நோய்களை உண்டாக்கிட்டு உங்களை வந்து பலவீனம் அடைய செஞ்சிடும் உடனே இல்லைனாலும் சில காலங்களில் ஆச்சுங்களா. அதனால இந்த சளி காய்ச்சல் எல்லாமே கெடுதல் கிடையாது, உடலில் இருக்கும் அசுத்தங்களை வெளியேற்றுவதற்காக உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக நிகழும் நிகழ்வுகள் தான், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். காய்ச்சலின் போது ஸ்கலிதம் ஆயிருச்சுன்னா எத்தனை நாள் கழித்து விந்து ஜெயம் செய்யலாம்? நீங்கள் வந்து காய்ச்சலின் போது ஸ்கலிதம் ஆனாலும் நீங்களாக விரயம் செய்யவில்லை என்றால் காய்ச்சல் சரியான பிறகு நீங்கள் தொடர்ந்தே செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். வசிய மந்திரம் சொல்லலாமா? தாராளமாக சொல்லுங்க. தலை வலிக்கிறது என்ன செய்யலாம்? வேகம் தெனித்தல் பயிற்சி செய்யுங்க, 7வது ஸ்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை ஆழ்ந்து செய்யுங்க. வாழ்க வளமுடன். காலையில் குளிக்காமல் விந்து ஜெயம் பயிற்சி செய்யலாமா? நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் குளிச்சுட்டு செய்யுங்கன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா பலரும் வந்து குளிக்கிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்காகவே விந்து ஜெயம் பயிற்சி செய்ய மாட்டாங்க ஆச்சுங்களா. அதனால அந்த தொலையே வேண்டாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் குளிக்காமல் தாராளமாக விந்து ஜெயம் பயிற்சி செய்யலாம் ஆச்சுங்களா. குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறத ஈவன் பெட்டர் சரிங்களா. வாழ்க வளமுடன். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரில் கையில் தண்ணீர் எடுத்து வைத்து கொண்டு விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமேலும் குளிக்கலாம், அதுவும் நல்லது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட 30 நிமிடத்தை கடந்துட்டதுனால இன்றைய வீடியோ இதோடு போதும்னு நினைக்கிறேன். சகோதரர்களே, இன்னும் ஒரு 3-4 வீடியோஸ் தான் இருக்குது, அதற்குள்ளாக முடிந்த அளவு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அனுப்பி வைங்க, நிறைய கேள்விகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, தொடர்ந்து வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடலாங்க. வாழ்க வளமுடன்.